வெல்கம் டு அயர் ஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மெட்ராஸ் சென்ட்ரல் சேனல் தான் பார்க்க போறோம், பரிதாபங்கள் தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? ஓகே. சப்பானி வைத்திய சாலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இங்க வந்திருக்கிறவருக்கு இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக வந்தார். அவருக்கு ரொம்பவும் உடம்புல மிகப்பெரிய நோயெல்லாம் இருந்துச்சு. என்ன நோயினா அவரே சொல்லுவார். அவர் மறதி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் யோசிச்சு சொல்லுவார். இப்பொழுது இவர் வந்திருக்கிறாரு, அவர் முகத்தை கொஞ்சம் பாருங்க. ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, என் பக்கத்து கேமரா வச்சிருக்கேன். ஏன் பார்க்க முடியாதுன்னா இவர் இங்க வந்த நிலமை அப்படி. இது நல்லா இருக்கீங்களா? நீ கேக்கட்டுமா? கொண்டுட்டாங்களா? இப்ப நீங்க பாக்க போற விஷயம் என்னன்னா, கரண்ட் போச்சுன்னா என் அலுவலகத்திலேயே இது நடக்கும். என்னுடைய பேரை சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையில கத்துறது, கரண்ட் வந்தவனே யாருன்னு தெரியாம இங்க இருக்கிற நர்சுகளே அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் ஹாஸ்டல்ல இவர் பண்ணிருக்காரு. குத்தி அனுப்புனாரு. அப்போ வந்து அந்த ஓட்டவே முடியல. கரண்ட் போயிடுச்சுலாம் ஹாஸ்டல். ஐயோ கொப்பனை போன் பண்ணி இங்க வந்தா மட்டும்தான் ஆக்கல. அப்பாக்கெல்லாம் போகலாம் சார். சார் சாரி சார். இப்பொழுது சொல்லப்படுகின்ற பில்லி, சூனியம், ஏவல் என்று சொல்லப்படக்கூடிய பல விஷயங்களை இவர் வந்து எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு. அவரு சொல்லுங்க, அந்த விஷயத்த சொல்லுங்க. நான் வந்து கரண்ட் கட்டானதுக்கு எங்க அப்போட்ட போட்டு கொடுத்துட்டாரு கத்துனத. அதனால வாடன் மேல கோவப்பட்டு, யார் மேல? வாடன் மேல கோவப்பட்டு, வாடன் மேல கோவப்பட்டு செய்வன வைக்கலான்னு என்ன வச்சீங்க? செய்வன வச்சிருக்காரு. பொம்மை எல்லாம் செஞ்சு வச்சேன். அப்புறம் வந்து விஷயம் தெரிஞ்சு போய் அந்த ஆளு அந்த செய்வனை ஏன் திருப்பி போட்டு விட்டாப்ல, கை கால் ஒதுங்கி செய்வனை செய்யப்பாட்டு வினைன்னு அந்த காலத்துல இருந்திருக்கறதுனாலதான் சொன்னாங்க. இது வந்து நான் வந்து சப்பானி வைத்தியசாலையில ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அதை பத்தி. கூப்பிடறானே போறது போக முடியாதோ எடுத்துருப்பா.
தப்பிக்க முடியாதோ போகக்கூடாதா வாயிலேயே தம்பி வேணாம் எனக்கு வெட்ட தெரியும் எடுத்து கால் எடுத்து வச்சு வந்தேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் ஆமா அவ்வளவுதான் அப்புறம் இழுத்துக்க அப்படியா பக்கத்துல இருக்கிற ரூம் பசங்கள போய் பேசி கேட்டா பிரஷ கேட்டு அவங்க கடைசியா தரமாட்டேன்னு சொல்லி வேற பிரஷ் இல்லாம கக்கூஸ் கழுவுற பிரஷ் எடுத்து வாயில வச்சு கடைசியில அந்த ஆசிட்ல முக்கி இருந்தது தெரியாம பல்லு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஒரு சில பேர் அப்படிதான் இருப்போம் சொல்லுங்க என்ன வாய மூடி இந்த ஊம குத்துக்கு என்கிட்ட ஒரு எளிய மருந்து ஒண்ணு இருக்கு என்ன கண்டாவின்னு எனக்கே தெரியாது என்ன ஆயின்னு தெரியாது என் மகன் கிட்ட வர்றப்ப எனக்கு இங்க பிடிக்குது துபாயில இருந்து வர்றப்ப கோடாலி மருந்து வாங்கிட்டு வாங்கினேன் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான் இந்த விக்கிரகாத இந்த ஷோவே நடத்திக்கிட்டு எங்க அப்பா அம்மா எனக்கு காசு போட்டு பண்டம் வாங்கி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்க அப்பா அம்மா உனக்கு காசு கொடுத்துருப்பாங்க அந்த காசு எங்க அந்த காசு சரி ஊருக்கு போன பையன் கொண்டா ஊருக்கு போன பையன் ஏமாறுவதை விட ஏமாற்றப்படுவதே தவறுன்னு சொல்றாங்க இவரு போண்டாவை வாங்கி கையில வச்சுக்கிட்டு கவனம் போண்டாவில் இல்லை அப்போ என்ன ஆகுது இவர் சொல்லுவார் நீங்க சொல்லுங்க போண்டாவை சொல்ல வர்றது என்னன்னா தனக்கு கை காலில் வலி இருந்துச்சு அதனால என்னுடைய வலி மேல என் கவனம் போகுதுன்னு சொல்றேன் இல்லங்க வாடன் இருந்து போண்டா வாடன் கிட்ட இருந்து போண்டாவை புடுங்கி தின்றிருக்கேன் இல்ல வாடன் நாலு போண்டா எக்ஸ்ட்ரா வேணும்னு சண்டை போட்டு வாங்க எக்ஸ்ட்ரா வேணும்னு சண்டை போடுச்சு எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்பது தகுதிக்கு மீறியது அதான் கத்தி படத்துல விஜய் சொல்ற மாதிரி இட்லி நம்மளுடைய பசிக்கு மீறி சாப்பிடுகிற ஒரு இட்லி நம்முடையதல்ல ஆனா இந்த மூதேவி ஒரு போண்டாவுக்கு பதிலாக மூணு பேரோட போண்டாவை பிடுங்கி தின்றிருக்கான் அதிகமாக வாங்கி தின்றான் அப்பொழுது அது எங்கே போகும் கடவுளிடம் போகும் ஒண்ணு கூட இவனுக்கு கிடைக்கல அதுதான் தட்டையும் பிடிங்கி போயிட்டாங்க தட்டையும் பாருங்க
உலகத்துல இவருக்கு மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாருக்கும் இருக்கிற ஏகப்பட்ட குறைகள்ல ஒண்ணுதான் இவருக்கு இருக்கு. என்னன்னா மூக்குல அசிங்கமா ரெண்டு ஓட்டை, வாயில ஒரு ஓட்டை, ஓட்டை, அது மட்டும் இல்லாம கையை காமிக்க அசிங்கமா அஞ்சு ஏதோ நீட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பிறவி யாராவது பிறந்த குழந்தைகளையே சரி பண்ணணும்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணனும்ங்கறாரு, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணனும், அப்புறம் மெட்ராஸ் சென்ட்ரல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாரு? மெட்ராஸ் சென்ட்ரல், மெட்ராஸ் சென்ட்ரல்ங்கற அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாரு. சூப்பரா பண்ணியிருந்தாங்க, சம காமெடியா இருந்துச்சு. ஆமா, அந்த கைவளல் தான் அது தப்பு. இவங்க அந்த முன்னாடி இந்த இது மருத்துவ இத ஃபுல்லா அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, அத ஓட்டி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஹாஸ்டல் அப்படிதான் இருக்கும், சில பேர் வந்து எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க. அதாவது இது ஹாஸ்டல்ல வந்து சாப்பாடு போடுவாங்க, அதுக்கு நம்ம தான் பிளேட்டு வச்சிருக்கணும். பிளேட்டும் வச்சிருக்க மாட்டான், சோப்பும் வச்சிருக்க மாட்டான், பேஸ்டும் வாங்கியிருக்க மாட்டான், எல்லாம் நம்ம கிட்ட தான், துண்டும் இருக்காது. அதெல்லாம் காசுலாம் இருக்கும், காசு இல்லாதவனா கூட சரி நம்ம கொடுக்கறது தப்பு இல்லை, காசுலாம் வச்சிருப்பான். அவன் மட்டும் தனியா போய் கேன்டீன்ல தின்னுட்டு நல்லா திம்பாங்க, ஆனா இதுக்கெல்லாம் செலவே பண்ண மாட்டாங்க. சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. ஆமா, சோப்பு கேட்பாங்க, ஓகே, இந்த டவல் கேட்பாங்க, அதை விடுங்க, அந்த பிரஷ் கூட கேட்டு இருக்காங்க. சில பேர் இருப்பாங்க, சரி ஒரு ஆள் தெரியாம கூட எடுத்து விளக்குவாங்க, சோப்பு எல்லாம் திருடிடுவாங்க, சோப்பு எல்லாம் கண்டிப்பா திருடி போடுவாங்க. ஆமா, பிரஷ் தெரியாம கூட விளக்குறான். ஏன் சோப்பு எல்லாம் திருடி காணவே இல்லை, பார்த்தா ஒருத்தன் வச்சிருக்கான் வச்சுட்டு, இது என்ன சோப்புனே தெரியல, வித்தியாசமா இருந்தேன்னு அப்படிலாம். அது அதே மாதிரி இந்த பேத்ரேவும் அப்படிதான், கிட்ட பிறந்த நாள் வந்துச்சுன்னா அன்னைக்கு பிறந்த நாளாவே இருக்காது, அவ்வளவுதான் அன்னைக்கு அவனுக்கு எவகண்டதான் அன்னைக்கு அடி வெளு வெளு. பசங்க பர்த்டே பார்த்தா பயமா இருக்கு, இப்படிதான் இருக்கும், ஏதாவது கரைச்சிருவானு வாடியில போட்டு, என்ன கருமலா இருக்கோ, பேஸ்ட் சோப்பு என்னெல்லாம் இருக்கோ. ஒரு வாட்டி ஒருத்தனுக்கு இது சூப்பாலிசே கலந்து கலரே போக மாட்டேன்றச்சு, ஐயோப்பா நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.